ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு பெனி மேக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எயித்து மேக்ஸ் ஒர்க் ஷீட்டு டெனில் வந்து செவன்டீன்லேருந்து டுவெண்ட்டி வரைக்கும் உள்ள சம்மோட ஆன்சர் பார்க்குறோம்

செகண்ட் மெஷர்மெண்ட் வந்து இன்டூ டூ பாயிண்ட் ஸோ இருக்கு நம்ம அதோட ஏரியா ஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஏரியா நமக்கு மெஷர்மெண்ட்டு டூவும் ஒன்றும் கொடுத்துருக்காங்க அப்போ ஏரியா வந்து என்ன வரும் டூ இன்ட்டு ஒன் என்ன வந்துடும் டூ சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்துடும் அப்போ ஃபஸ்ட்டு மொத்தம் ஹண்ட்ரட் பீசஸ் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா மொத்தம் ஹண்ட்ரட் பீஸஸ் தான் கட் பண்ணுறாங்கனே அப்போ ஏரியா ஆஃப் தி பேப்பர் நமக்கு என்ன வரும் அங்கே டூ இன்ட்டு ஹண்ட்ரட் வரும் இல்லையா டூ இன்ட்டு ஹண்ட்ரட் ஆல்ரெடி இங்கே டூ இருக்கு டூ இன்ட்டு ஹண்ட்ரட் டொன் டூ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் வந்துடும் இப்போ செகண்ட் மெஷர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அதை ஃபோர் இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் இந்த மெஷர்மெண்டில் கட் பண்ணும்போது ஃபோர் ஹண்ட்ரட்

பீசஸ் வருது அடுத்து எயிட்டீன்த்து சம் இஃப் சிக்ஸ் பர்சன்ஸ் ஒர்க்கிங் இன் ஏ ஃப்ளவர் மேண்டி கேன் ப்ரிப்பர் நைன்டி சிக்ஸ் கார்லன்ஸ் இன் த்ரீ ஹார்ஸ் தென் ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் ரெக்வேட் டு ப்ரிப்பேர் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஹார்லன்ஸ் இன் ஒன் ஆர் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ பர்சன்ஸ் வந்து சிக்ஸ் பர்சன் டைம் என்ன த்ரீ ஹார்ஸ் கார்லண்ட்ஸ் எவ்வளவு நைன்டி சிக்ஸ் இப்போ ஹவு மெனி பர்சன்ஸ் கேட்டிருக்காங்க அப்போ அதை எக்ஸுன்னு எடுத்துக்கலாம்

இது வந்து எனது த்ரீ டிவைடட் பை ஒன் இன்ட்டு இந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணால் அங்கே என்ன வரும் தேர்ட்டி டூ வந்துடும் நெக்ஸ்ட்டு டூ டேபிளில் கேன்சல் பண்ணால் அங்கே என்ன வரும் ஒன் சிக்ஸ் வரும் சிக்ஸ்டீன் வரும் இங்கே வந்து டூ டேபிளில் கேன்சல் பண்ணால் த்ரீ வரும் ஓகே சிக்ஸ் டேபிளாக சிக்ஸ்டீன் இருக்குதா எயிட் டேபிள் ஃபோர் டேபிளில் கேன்சல் பண்ணலாமா அங்கே என்ன வந்துடும் ஃபோர் வரும் இங்கே ஃபோர் டேபிள்னா தேர்ட்டி டூ வரும் அகெயின் நம்ம கேன்சல் பண்ணால் 8 வரும். So, 8, 3 sir, என்ன வருது? 24. அப்போ, X வந்து, மொத்து எத்தினைப் பர்சன் வருது? 24% per percents, okay. Next, 19th sum. Money and Morgan made a contract to paint a new house together. They can paint individually the same house in 20 and 30 days respectively. After completing the work, they had received rupees 30,000. How will they share the payment? கொடுத்திருக்காங்க. அப்போ மணியோட ஒன் டே ஒர்க்னா என்ன வரும் ஒன் பை டுவெண்ட்டி வரும் முருகனுக்கு ஒன் டே ஒர்க்னால் ஒன் பை தேர்ட்டி வரும் இப்போ ரேஷியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் பை டுவெண்ட்டி டுவெண்ட்டிஸ்டு ஒன் பை தேர்ட்டி இப்போ டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இதை ஈக்குவல் ஆக்கணும் அப்போ இதை வந்து த்ரீயால் மல்டிப்ளை பண்ணால் இங்கே சிக்ஸ்டி வரும் இதை டூவால் மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ்டி அப்போ நியூமரேட்டரு டினாமினேட்டர் அதே சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம் ஓகே அப்போ இங்கே ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ டுவெண்ட்டி இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி ரேஷியோ ஒன் இன்ட்டு டூ டூ தேர்ட்டி இன்ட்டு டூ சிக்ஸ்டி இப்போ கேன்சல் பண்ணால் என்ன வருது த்ரீ இஸ் டூ வருது இப்போ ரெண்டு வரைக்கும் ஒர்க்கோட ரேஷியோ இருக்குது அப்போ டோட்டல் பார்ட் எவ்வளோ வருது ரெண்டும் ஆட் பண்ணணும் த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் வருது டோட்டல் ஒர்க்கோட பார்ட் ஓகே இப்போ மணிக்கு கண்டுபிடிங்க அப்போ என்ன வரும் மொத்தம் ஃபைவ் பார்ட்டில் அவன் மூணு த்ரீ பார்ட் ஒர்க் பண்ணுறாரு அப்போ த்ரீ பை ஃபைவ் அமௌண்ட் எவ்வளோ தேர்ட்டி தௌசண்ட் ஸோ கேன்சல் பண்ணால் என்னவொரு எயிட்டி எயிட்டீன் தௌசண்ட் ருபீஸ் ஓகே அப்போ மணி கிடைக்கிறது எவ்வளவு எயிட்டீன் தௌசண்ட் இன்னும் நெக்ஸ்ட்டு வந்து முருகனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பார்ட்டில் டூ பார்ட் ஓகே அப்போ டூ பை ஃபைவ் தேர்ட்டி தௌசண்ட் அப்போ கேன்சல் பண்ணால் வந்து டுவெல் தௌசண்ட் வருது அப்போ இவருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் டுவெல் தௌசண்ட் கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி சம் Anu and Renu can do a piece of work in 8 and 24 days respectively. They started together and worked for 3 days. After that, Renu left and Manu, who can do the same work in 8 days. Join with Anu to finish the remaining work. Find the number of days that Anu and Manu will take to complete the remaining work in Kudurkanga. So, first Anu and Renu can do a piece of work in 8 days. இன் எயிட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டேஸும் கொடுத்துருக்காங்க அப்போ ஒன் டே ஒர்க்னா என்ன ஒரு அணுக்கு வந்து ஒன் டே ஒர்க்னா ஒன் பை எயிட் வரும் ரேனுக்கும் ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் வரும் ரெண்டே ஆட் பண்ணுறோம் இது நான் இப்போ எல்சிஎம் எடுத்து பண்ணியிருக்கேன் ஓகே இல்லை அப்படின்னா இதோட சிம்பிளாக பண்ணோம்னா அங்கே எயிட் இருக்கிறனால என்ன பண்ணணும் இங்கே டுவெண்ட்டி ஃபோர் டி டினாமினேட்டர் வரணும் அப்போ இங்கே த்ரீ போட்டுக்கலாம் இங்கேயும் என்ன போட்டுக்கலாம் த்ரீ போட்டுக்கலாம் அப்போ என்ன வந்துடும் நமக்கு த்ரீ பை டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் 1 பை டுவெண்ட்டி ஃபோர் அப்போ கேன்சல் பண்ணால் ஃபோர் 24 டுவெண்ட்டி ஃபோர் வந்துடும் ஆட் பண்ணால் ஓகே இதுதான் இங்கே வந்திருக்கு நான் LCM எடுத்து பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ ஒன் டே ஒர்க்கு ரெண்டு பேரும் சேர்த்து எவ்வளோ வருது ஒன் பை சிக்ஸ் வருது அப்போ மொத்தம் எத்தனை நாள் பண்ணுறாங்க டுகெதராக த்ரீ டேஸ் பண்ணுறாங்க அப்போ த்ரீ டேஸ் ஒர்க்குனா என்ன வரும் த்ரீ இன்டு திஸ் ஒன் பை சிக்ஸ் அப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும் டூ வரும் ஒன் பை டூ அப்போ அந்த த்ரீ டேஸில் அவங்க செய்கிற ஒர்க் வந்து ஹாஃப் ஒர்க்கு பண்ணிடுறாங்க ஆனால் நமக்கு ஒரு ஒர்க்கு தான் இருக்குது ஒரு ஒர்க்லேருந்து அவங்க ஹாஃப் பண்ணியாச்சு அப்போ ரிமைனிங் எவ்வளோ ஒர்க் இருக்குது ஹாஃப் ஒர்க் தான் இருக்குது ஸோ ரிமைனிங் ஒர்க் வந்து ஹாஃப் ஒர்க்கு இப்போ ஆஃப்டர் தட் ரெனு லெஃப்ட் ஆகிற யார் ஜாயின் ஆகிற

மல்டிப்ளைன்னு வரும்போது என்ன ஆயிரணும் ரெசி ப்ரோக்கரில் வந்துடணும் ஓகே அப்போ ஃபோர் பை ஒன் வரும் இப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும் டூ டேஸ் அப்போ ஆன்சர் வந்து என்னது வரும் இதுக்கு டூ டேஸ்